வளர்த்த ஆண்மகனை மகரமாக கூட்டி செல்ல முடியும், அதாவது வளர்ப்பு பிள்ளை அவர்கள் எமது பிள்ளைக்கும் மகரமாவார்களாண்டா. நம்ம வளர்க்கிற ஆண் பிள்ளைகள் அப்படி என்று சொல்கிறது, நமக்கு பால் கூடி உறவு இருந்தால், தாய்ப்பால் ஊட்டிய உறவு இருந்தால், அந்த தாயோ அவரது சகோதரியோ யாரோ இவர்களை 2 வருடத்திற்குள் பால் ஊட்டி இருந்தால் அவர்கள் என்ன மகரமாவார்கள். அப்படி இல்லாத நிலையில் நாம் வளர்த்திருந்தால் அது வந்து இந்த அடாப்டட் என்று சொல்கிறாங்க, ஆனால் இஸ்லாமிய அடிப்படையிலான ஒரு அடாப்ஷன் அல்லது மார்க்கம் தடுக்கல்லது. ஆனால் இஸ்லாமிய அடிப்படையில் அப்படி செய்வதாக இருந்தால் அவர் மகரமாகணும். அப்படி இருந்தாலும் இன்றைக்குள்ள அந்த தத்தெடுத்தல் என்ற செக்ஷனுக்குள்ளே வராது. இன்றைக்குள்ள தத்தெடுத்தல் என்ன, நிஜ மகனுக்குள்ள அத்தனை சட்டம் அவருக்கு இருக்குது, சொத்து எல்லா உரிமையும் அவருக்கு என்ன செய்யிருக்குது. அந்த இடத்துக்குள்ளே பால் குடித்த பின்னால் ஏற்படக்கூடிய பிறப்பில் உள்ளவர்களாக இருந்தாலும், உறவுள்ள உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, இல்லாமல் இருக்கிறவங்களும் அந்த இடத்துக்குள்ளே வரமாட்டாங்க. எப்படியாக இருந்தாலும் இவர்கள் மகரம் இல்லை, அந்த பால் குடி உறவு முறை என்பது இல்லாத வரைக்கும் மகரம் இல்லை. அப்போ அப்படின்னு எப்படி நடந்து கொள்வது, நாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துட்டோமே தான் அப்படி தான் நடந்து கொள்ளணும். அவர்கள் அஜ்நபி தான், அவர்கள் அஜ்நபி தான். அந்த அஜ்நபியுடத்தில் எப்படி நாம் நடந்து கொள்ளணுமோ அந்த மாதிரி தான் அவர்கள் என்ன செய்ய வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும். இதில் நிறைய அசௌகரியங்கள் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது, உண்மை. இதுக்கு ஒரு சிறந்த தீர்வு என்னன்னு சொன்னால், வளர்க்கிற நேரத்திலேயே நம்ம அந்த பண்பாட்டோடு என்ன செய்திருக்கணும், வளர்த்திருக்க வேண்டும். அல்லது சிறிய வயதிலேயே நம்ம இந்த பால்குடி உறவு முறை என்ற அடிப்படையில் ஏதாவது அவர்களை மகரமாக்கி இருக்க வேண்டும். இதுதான் அதுக்குரிய தீர்வாக என்ன செய்யும் இருக்கும்.